ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தளபதியோட 67வது படத்தில் ஒரு முக்கியமான பிரபல கன்னட நடிகர் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காரு. அது யார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா வாரிசு படத்தை முடித்த கையோட இப்போது தளபதி 67 ஷூட்டிங்லேயும் கலந்துக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போது சென்னையில் நடந்துட்டு வருது. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் ஒரு 5 நாள் ஷூட்டிங் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் ஒரு 2 மாதம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த நிலையில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரபல கன்னட நடிகரான ரக்ஷித் செட்டி அவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. படக்குழு பார்த்தீங்கன்னா அவரை சந்தித்து பேசியதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. ஆனால் அவர் சைடு இருந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலையாமா. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் புகழ் ஜனனி அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு மகளாக நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதன் தொடர்ந்து இப்போது கன்னட நடிகர் ரக்ஷித் செட்டி இந்த படத்தில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதியோட 67வது படத்தில் 4 நாள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நடிகராக ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு தகவலை கேட்கும்போது இந்த படத்து மேலே இருக்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தளபதி பற்றின அப்டேட்டில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அப்டேட்டோட பார்க்கலாம்.